வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 4, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 8, ஆடி 23, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தில் நேற்றைக்கு தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே நல்ல மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களிலும், திருவாரூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று பெரும்பாலான பகுதி ஒதுக்கியிருந்தாலும், தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி ஒதுக்கியிருந்தாலும், அதாவது டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய கடற்காற்று மேற்கிலிருந்து, அதாவது புதுக்கோட்டை மாவட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய மழையை, அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால், வேதாரண்யம் பகுதிக்கு முன்னேற விடாமல் கிழக்கு நோக்கி வரக்கூடிய மழையை வடக்கு நோக்கி தள்ளி, தஞ்சை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு, அதாவது கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கு தள்ளிவிடுகின்ற வானிலை அமைப்பு காரணமாக இந்த பின்னடைவு. ஆனால் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரித்து விட்டது. ஆனால் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி மட்டும் ஓரிரு நாள் தாமதமடையும், ஆனால் உறுதியான மழை என்பது 9ஆம் தேதி காற்று பகுதிக்கு 9ஆம் தேதியிலிருந்து தான் மழைன்னு சொல்லியிருக்கோம். டெல்டா மாவட்ட தெற்கு பகுதி கூட காற்று பகுதி தான், தெற்கு காற்று நுழையக்கூடிய இடம். அதிராமப்பட்டினத்திற்கும் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கு காற்று நுழையும். இதில் வலுவான தெற்கு காற்று என்பது கோடியக்கரை முனை, தலைஞாயிறு, வேதாரண்யம் ஒன்றிய பகுதி அடுத்த இடம், அடுத்த இடம் முத்துப்பேட்டை, தூத்துக்குடி ஒன்றிய பகுதி. ஆக இந்த பகுதிகளில் மழைப்பொழிவு தாமதமாகி கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு என்பது பரவலாக அமைவது என்பது உறுதி. இன்று மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதின்னு சொல்லலாம். அதேபோல் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி, பேரளம், வளங்கிமான், நன்னிலம், குடவாசல், இந்த ஆலங்குடி பகுதிக்கு வடக்கே உள்ள பகுதி நல்ல மழை தெரிகிறது. இன்று மதியம் 1:30 அறிக்கையில் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு, வேதாரண்யம் பகுதிக்கு, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு உறுதியாக உள்ளதா என்பதை அறிவிக்கலாம். ஆனால் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது அறிவிப்பை. 9ஆம் தேதியிலிருந்து தான் காற்று பகுதிக்கு, நாளையிலிருந்து மழை, 10ஆம் தேதியிலிருந்து பரவலாகும். அதைவிட மிகச் சிறந்த மழை என்பது, பரவலான கனமழை என்பது டெல்டாவின் தெற்கு பகுதியில் 11, 12, 13, 14, 15, 16, 17 வரைக்கும் மிகச் சிறந்த மழை காத்திருக்கிறது டெல்டாவில். கண்டிப்பாக இன்னொரு ஓரிரு நாளில் டெல்டா மழை வலுக்கும். 4 நாட்கள் கழித்து கனமழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கு. தெற்கு பகுதிக்கும் பெய்யும், வடக்கு பகுதிக்கும் பெய்யும், பரவலாக பெய்யும். இந்த மாவட்டத்தின் 4 மாவட்ட பகுதிகளுக்கும், இந்த மண்டலத்தின் 4 மாவட்ட பகுதிகளுக்கும். ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது, அங்கே பொழிகிறது, இங்கே பொழிகிறது, நமக்கு இல்லை என்ற வேதனை வேண்டாம். வெயில் அடிக்கிறது என்ற வேதனையும் வேண்டாம். வெயில் அடித்தால்தான் மழை வரும், புழுக்கம் ஏற்பட்டால்தான் பொழியும். வெப்ப சலன மழை என்பது வெயிலுக்கு பின் வருவது. வெயில் அதிகம் அடிக்கும், அதிகம் அடித்த பிறகுதான் மாலை இரவுல மழை வரும். காற்று குவிதல் ஏற்பட வேண்டும், வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழ வேண்டும், அதை குளிர்விக்க கிழக்கு காற்று சந்திக்க வேண்டும். இவையெல்லாம் முழு 100% உறுதியாக 10ஆம் தேதியிலிருந்து ஏற்பட இருக்கிறது. 12ஆம் தேதியிலிருந்து கூடுதலாக இருக்கிறது. மாத இறுதி வரை மழை இருந்தாலும் 20ஆம் தேதி வரை உறுதியாக கனமழை காத்திருக்கிறது. வானிலுடன் இணைந்திருந்து மழை நீரை சேகரித்து மரம் வளர்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கையை பார்க்காத, அறியாத, புரியாத மனிதர்களுக்கும் எடுத்துச் சென்று இப்படி ஒரு அற்புத வானிலை கணிப்பு இருக்கிறது அது என்பதை அவர்களுக்கு அறிய செய்து, அவர்களையும் பயன்பட செய்து வெற்றியடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.